بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي اولى بالمؤمنين من انفسهم وازواجه امهاتهم اولو الارحام بعضهم اولى ببعض في كتاب الله من المؤمنين والمهاجرين الا ان تفعلوا الى اوليائكم معروفا كان ذلك في الكتاب مسطورا صدق الله العلي العظيم غنيمان சங்கையான சகோதரர்களே பெரியார்களே சென்ற வாரமும் இதே ஆயத்தை தான் நாங்கள் ஓதினோம். இந்த ஆயத்தினுடைய ஆரம்ப பகுதியில் இரண்டு விடயங்களை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் அனைவருடைய உயிரை விடவும் எங்களுக்கு மேலானவர். அந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்தாக வேண்டும். ஒரு மனிதன் தன் உயிரை எவ்வளவு நேசிக்கிறானோ இதை விடவும் கூடுதலாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் பாசம் இஷ்டம் இருக்க வேண்டும். ஒரு மனிதரை பற்றி எனக்கு அன்பு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னால் அந்த மனிதனுடைய கட்டளைகளை நிறைவேற்றது, அவர் சொன்னது போல வாழ்வது. அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யறது, விருப்பம் வந்துடும். சொல்லுவாங்க, ஒருத்தர் மீது அன்பு வந்துட்டால் அவருடைய எல்லாமே என்ன செய்யும், நல்லதாக தந்தைப்படும். லைலாவுக்கு மஜ்னூனுக்கு லைலாவின் மீது அன்பு வந்துச்சு, நாயே முத்தமிடுறான். யாடு நாய், லைலாவுடைய நாயையும் முத்தமிடுறான். சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது சொன்னால், ஒரு பெண்ணின் மீது அன்பு வந்துட்டது, தன் வாப்பா உமா சகோதரி குடும்பம் சொத்து செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் பிரச்சனை, எனக்கு என்ன வேணும், எனக்கு அந்த பெண் தான் வேணும். ஆனா இந்த அன்பு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எங்க, தீன்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. என்ற மனைவி, என்ற வாப்பா, என்ற குடும்பம், என்ற சொத்து, என்ற செல்வம் எல்லாம் பறிபோனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன வேணும், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீன் எனக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய அன்பு உண்மையான அன்பு. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், எப்பயுமே ஒரு மனிதன் எவ்வளவு கண்ணியமானவரோ அதே போலத்தான் அவருடைய குடும்பம் அவருடைய மனைவிமார்களும் கண்ணியமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவங்க, நபியுடைய மனைவிமார்கள் கண்ணியமானவர்கள் இல்லைன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்களோ இதே போல வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவர்களுடைய கண்ணியத்துக்குரிய மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய தாய்மார்கள். எந்த விஷயத்தில், தாயப்போல, எந்த விஷயத்தில், தாயப்போல, தாயல்ல, தாய் என்று சொன்னா பல வகையான தாய் இருக்கிறாங்க. கண்ணியத்தில் தாயப்போல, சங்கையில தாயப்போல, ஒன்று இருக்கிறது பரம்பரையில தாய், நசபுல தாய், அது ஒன்றுதான். அது ரெண்டு இல்ல, அது ரெண்டு இல்ல, அது ஒரு தாய். ஆனால் இந்த விடயத்தில் மாமி ஒரு தாய். எந்த விடயத்தில், சில விடயங்கள்ல மாமி தாயப்போல. எப்படி தாய, எப்படி எனக்கு கல்யாணம் முடிக்கிறது ஹராமோ இதே போல மாமியை திருமணம் முடிக்கிறதும் ஹராம். எப்படி
தாய் எனக்கு விட்டு பிரியலதோ இதே போல மாமியை விட்டு எனக்கு பிரியலாது. ஆனா மனைவி விட்டு பிரியலும், மனைவிக்கு தலாக்க சொல்லிடும் ஆனா மாமிக்கு தலாக்க சொல்லிடலாது. மாமி மாமிதான் கயாமத்து வரைக்கும் மாமி. அந்த முசாஹராவுடைய உறவு, அந்த சம்பந்தம் இது இருக்கத்தான் செய்யும். எனவே இதே போலத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள் என்ற கருத்தை மிக தெளிவாக குர்ஆன் சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சென்ற வாரம் தொட்டுக்காட்டினேன், ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க, இஸ்னா ஷரியா என்று சொல்லக்கூடியவங்க மிகவும் சஹாபாக்களுடைய விடயத்தில் எல்லை கடந்து அவர்களை திட்டக்கூடியவங்க. சஹாபாக்களை திட்டத்துக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் திட்டத்தை பத்தி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி லா தத்தஹிதூஹும் கர்வன் மின் பஅதி. அல்லாஹ் பயந்து கொங்கோ, அல்லாஹ் பயந்து கொங்கோ என்னுடைய சஹாபாக்களுடைய விடயத்தில், என்னுடைய மௌத்துக்கு பிறகு அவர்களை நீங்க அம்பையக்கூடிய இடங்கள் ஆக்கிக் கொள்ள வேணும். இந்த இடங்கள் அம்பையக்கூடிய இடங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணிய அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு கேளுங்க பார்ப்போம், உங்களோட சமூகத்தில் உள்ள நல்லவங்க யாருன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாமோட யார் இருந்தாங்களோ இவங்க தான் நல்லவங்க. வைஸ் கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரியீன், சஹாபாக்களுக்கு சஹாபாக்கள் என்று சொல்றது போல ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சஹாபாக்களுக்கு சொல்றது ஹவாரியூன் என்று சொல்லி அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, எங்கட சொசைட்டில எங்கட கம்யூனிட்டியில எங்கட இந்த உம்மத்தில மிச்சம் நல்லவங்க யாருண்டா, அதுல ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களோடு இருந்தவங்க. யூதர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, உங்கட சமூகத்தில மிச்சம் நல்லவங்க யாருன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்கட சமூகத்தில மிச்சம் நல்லவங்க மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஓடு இருந்தவங்க, தூசினா மலைக்கு போனவங்க, அவர்களோடு இருந்து அந்த ஃபிரௌனுடைய பட அவங்களை விரட்டி கொண்டு போகுது, அந்த அந்த நிலைக்கு முன்னால தண்ணிக்கு முன்னால போய் நின்ற சந்தர்ப்பத்தில் இருந்தவங்கத்தான் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட கேட்ட நாங்க சொல்லுவோம், இந்த உம்மத்தில் ஆக சிறந்தவங்க ஹைருல் குருனி கருணி, ஹதரத் ரசூலுல்லாஹுடைய நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க, நபியுடைய சஹாபாக்கள் தான் சிறந்தவங்க. ஆனா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதே கேள்வியை நீங்க ஷியாக்கள்கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இந்த உம்மத்தில் ஆக மோசமானவங்க யாரு தெரியுமா, அந்த நபியோடே வாழ்ந்தவங்க தான் என்று சொல்லி, அந்த நபியோடே வாழ்ந்தவங்க தான் ஆக மோசமானவங்க. எந்த அளவுக்கு மோசமானவங்க என்று சொன்னா, நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு இவங்கள முர்த்தத்தாகிட்டாங்க. இது ஷியாக்களுடைய கோட்பாடு, இதுதான் ஈரானுடைய கோட்பாடு. ஆனால் இதை விளங்கிக்கோங்க. ஒன்று அவர்களுடைய அடையாளம் என்ன சொன்னா கை, அஞ்சு இந்த கையை விரித்து வச்சிருப்பாங்க. பொதுவாக இவர்களுடைய அசான் இதுதான் இருக்கும், இவருடைய எல்லா இடங்களிலும் தொங்க வச்சிருப்பாங்க அஞ்சு. யாருத்தம் என்ன சொன்னா, சஹாபாக்கள் அஞ்சு பேரை தவிர மற்ற எல்லாரும் முருத்ததாகிட்டாங்க. எத்தனை பேரு? அஞ்சு பேர். அபு ஹுரைரா சுப்ஹானல்லாஹ் பேசுறதுக்கு கஷ்டம், உம்மஹாத்துல் முஃமினீன் எல்லாரும் அவுட். அவங்களுடைய பாங்கு வித்தியாசமான பாங்கு, அவங்களோட குர்ஆன் வித்தியாசமான குர்ஆன். ஆனால் அவங்கள்ட்ட சில விஷயம் இருக்குது, பொய் பேசுறது இபாதத்து. எது பேசுறது? பொய் சொல்றது இபாதத்து. எதுக்காக வேண்டி? தீனுக்காக வேண்டி. அவங்களோட மார்க்கத்தை பரத்துறதுக்கு பொய் பேசிடும், எவ்வளவு பொய் பேசிடும், அந்த பொய்க்கு நன்மை கிடைக்கும், பொய்க்கு நன்மையே கிடைக்கும். உலகத்தில் நான் சென்ற வாரம் சொன்னேன், ரிஜி முஃப்தியுடைய ஜும்மாவை கேட்க சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் அதை கேளுங்கோ, மிக தெளிவாக எப்படி ஸல்லல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த சொசைட்டி உலகத்துக்கு எப்படி அறிமுகமாகிச்சுது, இதெல்லாம் யூதர்களுடைய சதித்திட்டங்கள் உம்மத்தை பிரிச்சு வச்சாங்க, அதனுடைய விளைவு இன்று வரைக்கும் இந்த உம்மத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரைக்கும் இப்பையும் இப்பையும். அதனால ஈரான் என்று சொல்ல இல்ல, ஷியாயிசத்தை நான் பேசுறேன்,
ஷியா இருக்க ஈரான்ல சுன்னிகளும் இருக்கிறாங்க, ஷியாக்களும் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. நான் ஒரு நாட்டை எடுத்து பேசல, நான் ஷியா என்று சொல்லக்கூடிய கன்செப்டை பத்தி பேசுறேன். அவர்களுடைய அகீதா இஸ்லாத்துல ரொம்ப பயங்கரமான மோசமான அகீதா. ஆனால் சில கட்டங்கள்ல எங்களுக்கு புகாரி ஷரீஃபை பிறத்து சில ஹதீஸை காட்டுவாங்க. ஒன்றே புகாரி ஏற்றுக்கொள்றாங்க, இல்ல அவங்க சொல்றாங்க புகாரி அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா அவங்களுக்கு சார்பான ஹதீஸ் வந்து செய்வாங்க, எங்களுக்கு புகாரியே நிறுத்தி காட்டுவாங்க. அவங்களுக்கு சார்புண்ட அர்த்தம் தெரியாம ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, யூதர்கள் வந்தாங்க நஜ்ரான்ல இருந்து, நஜ்ரான்ல இருந்து வந்தாங்க யூத கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாஹலா, சரி முபாஹலா முபாஹலான்னு சொன்னால் நாங்க ஒத்தருக்கு ஒத்தர் மதுவா செஞ்சு கொள்வோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுக்கறாங்க இஸ்லாத்தின் பக்கமாக, தீன் பக்கமாக, ஹக்கின் பக்கமாக. அந்த காவிர்களுக்கு, அந்த யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஜீரணிக்கல்ல. உலகத்தில் பொறாமைய போல மோசமான ஒன்று வேற எதுவுமே இல்லை. இதைப்போல எப்ப பொறாம வந்துடுமோ அன்றைக்கு எல்லாமே லேசாகிடும். அதனாலதான் குர்ஆன்ல வந்திருக்குது உமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹசன், பொறாமக்காரனுடைய பொறாமையை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். பொறாமன்றது பொல்லாதது. இன்னைக்கு உலகத்தில் நாணக்கு தம்பி பொறாமப்படுறாரு, பொறாமன்றது பொல்லாதது. பொறாமையை விட்டு பாதுகாப்பு தேடுங்கோ. பொறாமையால் வரக்கூடிய விளைவுகள் ஏராளம். குர்ஆன் சொல்லுகிறது குர்ஆனுடைய தோட்டத்துக்கு போடுங்க, தோட்டத்துக்கு நல்லா இருக்கு தோட்டம், கார்டன். என்ன சொல்லுங்கோ, வாய் நிறைய மாஷா அல்லாஹ் சொல்லுங்கோ. நீங்க அந்த தோட்டத்துக்குள்ள போன சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மாஷா அல்லாஹ்னு சொல்லி கேளுதா? நீங்க ஏன் கண்ணுட பண்றீங்க? நீங்க ஏன் பொறாம பண்றீங்க? ஒரு புள்ள நல்லா பேசுது, வாய் நிறைய சொல்லுங்க மாஷா அல்லாஹ், வாய் நிறைய சொல்லுங்க மாஷா அல்லாஹ். வாயாளப்பட்ட உள்ளத்தால் அவரோட மாஷா அல்லான்றது. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறான், அந்த திறமையை கண்டு பொறாமப்படவான். என்ன செய்யுங்கோ, சந்தோஷப்படுங்க. என்னோட உம்மத்தில் இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு புள்ள ஓடுதா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஓடுதே. கண்ணூறு பொல்லாதது, பொறாம பொல்லாதது. எப்ப பொறாம வருமோ அன்னைக்கு சூனியம் செய்து லேசாகிடும். அன்னைக்கு சூனியம் செய்து எப்ப பொறாம வருமோ அப்ப கொலை செய்வது லேசாகிடும். கொலை இல்லாம ஆக்குவாங்க. இந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சூனியத்தால படுத்தப்பட்டவங்க, படுத்துக் கொண்டிருக்கிறாங்க சூனியத்தால. ரெண்டு ப்ராப்ளம், ரெண்டோ செஞ்சவரை முந்தி மொத்தாகிட்டார். அப்படி இல்ல, யார்கிட்ட போயிட்டு செஞ்சாரோ அவர் மொத்தாகிட்டார். மூணாவது பிரச்சனை, செஞ்சவருக்கு அந்த குர்ஆனின் மீது, அந்த சுன்னாவின் மீது, நபியினுடைய துஆக்கள் மீது நம்பிக்கை இல்லை. வாழ்க்கையில பொறாமன்றது பொல்லாது. எந்த இடத்துக்கு போனாலும் மாஷா அல்லாஹ். ஒத்த நல்ல வாகனத்தில் போறா மாஷா அல்லாஹ். எனக்கு தேவையில்ல, அவர் லீஸ் பண்ணினாரா வட்டிக்கு வாங்கினாரா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பாப்பா எனக்கு என்ன பொறுப்பு, எனக்கு என்ன பொறுப்பு? மாஷா அல்லாஹ். வாழ்க்கையில பழகி சொல்றோம், ஒரு ஞானத்து கொடுக்கப்பட்ட ஒரு ஆளை கண்டு மாஷா அல்லாஹ். அதே போலத்தான் என்னை விட ஒத்தருக்கு சில கஷ்டம் இருக்குது, அல்லாஹ் அவரை சோதித்திருக்கிறான். உலகத்தில் வேதனை யாருக்கும் இல்லை, என்னைக்குது உலகத்தில் வேதனை இல்லை, என்னைக்குது சோதனை, டெஸ்ட், டெஸ்ட். ஒவ்வொருத்தரும் துஆக்கிலும் ரப்பனா லா துஹம்மில் அலைனா மா லா தாக்கத்த லனா பிஹி, ரப்பனா லா துஹம்மில் அலைனா மா லா தாக்கத்த லனா பிஹி. யா அல்லாஹ், எதை எங்களால சுமந்து கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட ஒன்றை கொண்டு எங்களை சோதிச்சிடாது. வாஃபு அன்னா, ஆகியத்தாக வாழ வச்சு எங்களை மன்னிச்சுடு.
ரப்பனா லா துஹம்மில் அலைனா மா லா தாக்கத்த லனா பிஹி, இதை எங்களால சுமக்க முடியாதோ அப்படிப்பட்ட டெஸ்டை எங்களுக்கு தந்துதாரு. அப்படி சோதிக்கப்பட்ட மக்கள் யாரையாவது கண்டா அவளுக்கு கேட்கோளவானம் மனசிற்குள்ளால் ஓதிக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பத்தலாக்க பிஹி வஃபல்லனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃலீலா, உன்னை விடவும் என் எவ்வளவு ஆபியத்தா அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறானே அதுக்கு எல்லா புகழும், அதுக்கு எல்லா புகழும். எவ்வளவு ஆபியத்தோட வாழ்றோம், எவ்வளவு ஆபியத்தான வாழ்க்கை. எனவே ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு ஆபியத்துக்கு துஆ செய்யணும். ஆபியத்துக்கு ربنا لا تحمل علينا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. سبحان الله أوترم إلى فلهيكم وبالك إلى فرامة پڑوانا أبورنا حضرت رسول الله صلى الله عليه وسلم إلى فرامة پڑتانا يوزرها الفرامة پڑتانا كريستره الفرامة پڑتانا أولا فرامة أذي கயாமத்து வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் இருக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தம் பொறாமையுடைய யுத்தம் தான். எந்த யுத்தம்? பொறாமை. வெல்த் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, உண்மையான மார்க்கம் இருக்குது, இவங்களை வாழ்விடப்படாது, இவங்களை ட்ரபல்லே போடணும். அந்த கேம் அதுதான் யுத்தம். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா அழைக்கிறாங்க. நஜ்ரானுடைய சில யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து சொன்னாங்க, நாங்க ஒரு முபாஹலா செய்வோம். முபாஹலா சொன்னால் நாங்க ஒவ்வொருத்தர் எங்களுக்கு எங்களை நாங்க பதுவா செஞ்சு கொடுவோம், தள்ளு மலப்பை ஏற்கும். அப்ப சல்லல்லாஹு சொன்னாங்க, நதுஉ அபனா அனா வ அபனா அக்கும் வ நிசா அனா வ நிசா அக்கும் சும்மா நபுத்தஹி, உங்கட ஆம்புல உங்களோட பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள், உங்களோட குடும்பம் எங்கட குடும்பம், உங்களோட பெண்கள் எங்கட பெண்கள், எல்லாரையும் முண்டு சேர்ப்போம், நாங்க என்ன செய்வோம், நாங்க பதுவா செய்வோம், கூப்பிடுவோம். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்குள்ள ஹசன் ஹுசைன், ஃபாத்திமா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற எல்லாரும் இருக்கிறாங்க. சில மனைவிமாரும் வந்தாங்க, சில மனைவிமாரும் அங்க வந்தாங்க. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருக்கு, நீங்க போங்கோ, இது எந்த குடும்பம் தாங்க, இங்க ஏன் தெரியுமா, அவங்க குடும்பம் எல்லாம் இல்ல, அவங்க குடும்பம் தானே, மனைவி குடும்பம் யார் குடும்பம், இவர்கள் உங்களுக்கு மகரம் இல்ல, இவருடைய மான் ஏற்கனவே மௌத்து, யாரு ஹதீஜாவுத்தாளான். இப்படிப்பட்ட சில விஷயங்களை வச்சுக்கொண்டு என்ன சொல்றது தெரியுமா, இல்ல அன்றைக்கு சொன்னாங்க எனக்கு குடும்பம் இல்ல சொல்லி, அகல வைத்து இவங்க தான், அகல வைத்த பத்தி பேசும்போ அகல வைத்துடைய கண்ணியம் சுபஹானல்லாஹ், அகல வைத்துடைய கண்ணியம் சுபஹானல்லாஹ். ஒரு மனிதன் எவ்வளவு கண்ணியமானவரோ இதே போல் அவருடைய குடும்பம் கண்ணியமானது. நாங்க அகல வைத்த தலைக்கு மேல வச்சிருவோம். அகல பைத் கண்ணியமானவங்க, அகல பைத்த மட்டுமல்ல, இன்று வரைக்கும் யாரெல்லாம் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைனுடைய பரம்பரையிலிருந்து இந்த பூமிக்கு மேல வாழ்றாங்களோ அத்தனை பேரே நாங்க கண்ணியப்படுத்துறோம். அதேவரை கடமை. அவங்க இன்றைக்கு அவங்களுக்கு ஜகாத் ஹராம், இன்றைக்கு ஜகாத் ஹராம் யாருக்கு, ஹசன் ஹுசைனுடைய அந்த அயோத்தியத்துடைய சந்ததியில வரக்கூடியவங்க, அவங்களுடைய நெசபு ப்ரூவ் என்றால், நெசபு சாபித் என்றிருந்தால் என்ன பெண் என்ன இல்ல, அவங்களுக்கு இன்றைக்கும் ஜகாத் ஹராம். கண்ணியமானவங்க அதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. அதுல மாற்றுக்கருத்து உள்ளவங்க முஸ்லீம்களாக இருக்கவும் இயலாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கண்ணியத்துக்குரியவங்க, சங்கையானவங்க. நபியுடைய மனைவிமார்களை மூணா பிரிக்கையிலும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து அவங்களுடைய வாழ்ந்தாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, திருமணம் முடிச்சாங்க வாழ இல்ல, திருமணம் முடிச்சாங்க வாழ இல்ல. மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ப்ரொபோசல் நடந்துச்சு கல்யாணம் நடக்கல, ப்ரொபோசல் நடந்துச்சு கல்யாணம் நடக்கல. இமாம் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுல பின்னுக்கு வரக்கூடிய ஒரு ஆயத்துல
இதை பற்றி விரிவா எழுதியிருக்கிறாங்க. எத்தனை பெண்கள் நிக்காக செஞ்சு வாழ்ந்தாங்க, எத்தனை பெண்களோட என்ன அக்கறது நடந்துச்சு, ஆனா வாழ இல்ல. எத்தனை பெண்களோட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறதுக்கு ப்ரப்போசல் இருந்துச்சு, ஆனா முடிக்கல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணங்கள் முடித்தது இது நபி மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால வந்த எல்லா நபிமார்களும் யாரெல்லாம் நிக்காக செஞ்சிருந்தாங்களோ, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமுடைய ரிவாயத்து ஒரே சந்தர்ப்பத்தில் அவருக்கு 100 மனைவி இருந்துச்சு. யாருக்கு? ஒரு ஆளுக்கு சக்தி இருக்குது, ஏழு அவருக்கு, அது ஒரு குறையல்ல. ஒரு ஆள் 100 மனை, ஒரு 4 பெண்களுக்கு கணவனாக இருக்கிறது குறையல்ல, அது ஒரு வீரம். எனக்கு 4 பேரை டேக் ஆட் பண்ணிடும், 4 பேருடைய பைனான்சியல் நான் கண்ட்ரோல் பண்றேன், 4 குடும்பத்தை வாழ வச்சிருக்கிறேன், ஒரு ஆளுக்கு நல்ல பணம் இருக்குது, வசதி இருக்குது, 4 குடும்பத்தை வாழ வச்சா இவருடைய ரிசோர்ஸ் பங்கிட்டு கொடுக்கப்படுது, எக்கானமி கட்டி எழுப்பப்படும். ஒரு ஆளுக்கு நல்ல பணம் இருக்குது, 4 பிள்ளைகள், 4 மனைவியில குழந்தைகள் வாராங்க, எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளவு பெரிய ஒரு உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டில் இப்ப இருக்க அரசாங்கம், இப்ப இருக்க அரசாங்கம் இது மாதிரி ஒரு அரசாங்கம் இது கொஞ்சம் வந்தில்லை. நான் சும்மா பேசுறேன், குரானை வச்சு பேசுறேன். குடும்பம் எல்லாம் ஆட்சி செய்யறாங்க, குடும்பம் எல்லாம் ஆட்சி செய்யறாங்க. லேசா கலந்து தெரியுமா உங்களுக்கு? முழு 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 பவரும் அவளுக்குள்ளதான். ஏன் காரணம்? அவருக்கு தம்பிமார் இருக்க பேச்சு, பிரசிடனுக்கு தம்பிமார் இருக்க பேச்சு. இந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வேறு பெரிய பணக்காரன், புள்ள இல்ல, புள்ள இல்ல, சொத்தங்க போகும், சொத்து யாரு போகும்? வளர்ப்பு மகனுக்கும், வளர்ப்பு மகன் தொன்னாலும் இவருடைய கொள்கை வராது, வளர்ப்பு மகன் தொன்னாலும் இவருடைய கொள்கை வராது. சில விஷயம் இருக்குது அனந்தரம், அதுல பொறாமப்பட்டவே இல்லை, பொறாமப்பட்டவே இல்லை. ஒரு லாயர் சொன்னாரு ரீசன்ட்லி, நான் ஒரு மீட்டிங்ல பேசியதுக்குள்ள அனந்தர சொத்து சம்பந்தமா பேச சொன்னாரு, அனந்தரம் என்றது அட்டிடியூட்ல மர்மம், ஹேபிட், சிலாக்களுடைய ஹேபிட், சிலாக்கள் அட்டிடியூட் இருக்கு, அதுல கூட என்ன வரும் சொல்லி போட்டு சொன்னாரு. ஒரு புத்தம் ஒரு புக் எடுத்து காட்டினார், எந்த அளவுக்கு சொன்னா ஒரு உண்மையான ஹிஸ்டரி. ஒருத்தர் போனாராம் ஒரு குதிரை வாங்குறதுக்கு, ஒயிட் கலர் குதிரை, வெள்ளை குதிரை பேட்டி சூஸ் பண்ணி எடுத்து அந்த குதிரை எடுக்க போல சும்மா வாங்குறல, ஹிஸ்டரி எல்லாம் படிச்சோம். இது யாத புள்ள, எந்த வாப்பக்கு எந்த உமக்கு பிறந்தது? குதிரைக்கே ஹிஸ்டரி இருக்குது, ஆனா யூரோப்ல பிறக்கிற புள்ளைக்கு ஹிஸ்டரி இல்ல, யாண்ட வாப்பான்னு தெரியா, யாரு வாப்பான்னு தெரியா. அதாவது ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆக கன்ஃபியூஸ் ஆன டே தெரியுமா? ஃபாதர்ஸ் டே. ஏ எந்த வாப்பா விஷ் பண்ண, எந்த வாப்பா விஷ் பண்ண, கன்ஃபியூஸ் டே. அவங்களுக்கு உண்மையான தான் அக்கது, நோ டவுட். லண்டன்ல சொல்லுவாங்க 3 W இருக்குதான், என்ன நம்பிக்கை இல்லை. எத்தனை W? ஒன்னா W டொக்கம் அல்ல, 3 W ஒன்று. முதலாவது W வந்து ஒர்க், ஒர்க் எந்த கரண்டியும் இல்லை. காலையில் போகக்குள்ள பயிற்சி துண்டிந்தா தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சர்வீஸ், நீங்க வர வேண்டியதான். உங்களுக்கு என்ன இல்லை, வேலைக்கு எந்த கரண்டியும் இல்லை, இன்றைக்கு வேலைக்கு நாளைக்கு இல்லா போயிடும். நீங்க எவ்வளவு பெரிய பழையாள இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய லோ அப்படித்தான், அங்க அப்படி இல்லை, இங்க இருக்கிற டஸ்ட்லோட வித்தியாசம். சரி, ரெண்டாவது இது என்ன சொன்னால், உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ரெண்டாவது வெதர், கிளைமேட் என்ன, போக்குள்ள நல்ல வெயில், அன்றைக்கு வரக்குள்ள நல்ல மழை, போக்குள்ள நல்ல சமர், வரக்குள்ள விண்டர். மூணாவது இருக்கிறது விமன், போகக்குள்ள உங்களோட மனைவி, வரக்குள்ள யாண்ட மனைவியோ தெரியாது. போகக்குள்ள அவங்களுக்கு பாய்மாய் சொல்லிட்டு போவா,
அன்றை பார்த்த இந்த மத்தோட போறா. இது அது நடக்குது. இப்ப நாங்க அரபு நாடும் இந்த நாடுகளும் இதைத்தான் விரும்பிருப்ப உலகம் கைய கடிக்கிறாங்களோ அதை நாங்க வெல்கம் பண்றோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாங்களும் கைய கடிக்க வேண்டிய கட்டம் உருவாகும். கடிக்கிறாங்க, பிரச்சனை இல்ல. ஆனா கைய அந்த டைம் கை கடிக்கிறதுக்கு கை கைத்தல் கழிச்சு கிடைச்சு எல்லாம் எல்லாரும். எனவே வாழ்க்கையில இந்த விடயங்களை புத்தி மணி எடுத்துக்கோம். அப்ப பெண்கள் என்ன சொன்னேன், எங்க வந்து குதிரை வாங்க போனார். குதிரை வாங்க போனா அவர் குதிரையோட ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு வாங்கிட்டு வந்துட்டார். யாரு பேர் வாங்கிட்டு வந்தா பேர் இப்ப ஹண்டிங் போறாரு. இப்ப எங்க போறாரு, இப்ப டெசர்ட்ல ஸ்பீடா போயிட்டு ஒரு மவுண்டன் ஏறி நின்று திரும்பி பார்த்தா அங்க ஒரு மறைய உண்டிக்குது. இவர் இறங்கி நேரம் இதுல இருந்து இறங்கி அத வேட்டையாடு இதை வேட்டையாடுறாரு. குதிரை போயிட்டு தண்ணியில படுக்காது. அப்ப உடனே குதிரை எடுத்துக்கொண்டு போயிட்டு வித்தவன் கேட்கிற உண்மையை சொல்லு. யார்ட குதிரை இது? உம்மா அப்பா யாரு சொல்லிச்சான் சொன்னாராம். குதிரையோட உம்மா அப்பா தான், ஆனா உம்மா மௌத்தாகிட்டா, வளர்ந்த நிரூபமாட்டோட. வளர்ந்தது யாரோட? நிரூபமாட்டோட. அதனுடைய பழக்க வழக்கம் அப்படியே தீக்குது. தண்ணிய கண்டா இக்கேடா, அனந்தரம். இதுதான் அனந்தர சொத்து. இத பழக்கம் சும்மா வரும் அப்படியே. அது சேஞ்ச், அது அப்படியே ஹிட் ஆகும். எனவே நல்ல பழக்க வழக்கம், நல்ல குடும்பம், நல்ல ஹேபிட், நல்ல ஹலாக், இதுகள் உள்ள வாப்ப உம்மட செயின்ல நல்லதுகள் தான் இருக்கும். அதில் ஒவ்வொருத்தரும் மேக்சிமம் முயற்சி செய்வோம். நடந்து முடிஞ்சத்தை விட்டுட்டு இதுக்கு புறகுள்ளது நல்லதாகணும், நான் இனிருந்து நல்லவனாகணும் என்ற முடிவில் எங்களை நல்லவர்கள் ஆக்கிக்கொண்டா எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு காரணமாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பாதி செய்வானா. அல்லாஹ் நாளை மூணாவது சொல்றேன், இந்த ஆயத்துல மூணாவது சொல்லுகிறான், وَأُولُو الْأَرْحَامِ بَعْضُهُمْ أَوْلَى بِبَعْضٍ فِي كِتَابِ اللَّهِ مِنَ الْمُؤْمِنِينَ وَالْمُهَاجِرِينَ. உங்களுடைய குடும்பத்தில் உலுல் அர்ஹாம், அதாவது ரத்த உறவுகள், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் முஃமீன்களை காட்டிலும் முஹாஜிரீன்களை காட்டிலும் மிகவும் தகுதியானவங்க என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துடைய வெளிரங்கமான கருத்து இதுதான். இந்த ஆயத்துடைய அந்தரங்கம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. மதீனாவுல போயிட்டு செட்டில் ஆகக்குள்ள ஒரு கிரிட்டிக்கல் டைம் இது. ஏன்னா ஹிஜ்ரத் என்றது லேஸ் இல்ல, மைக்ரேஷன் ஆகிறது லேஸ் இல்ல. ஒரு ஊருட்டு வீட்டுக்கு போயிட்டு என்வாயர்மெண்ட் பழகி, ஊர் பழகி, இந்த கட்டத்தில் எத்தனையோ வகையான அசிஸ்டன்ஸ் தேவைப்படும், எத்தனையோ வகையான இது தேவைப்படும், சப்போர்ட் தேவைப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காலிருந்து மதீனாவில் போயிட்டு எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க. மதீனாவுடைய ரிசோர்ஸ் லிமிட்டட் ரிசோர்ஸ். மதீனாவுக்கு வந்து சேர்ந்த மக்கள் அகதிகளை போல வந்திருக்கிறாங்க. முஹாஜிரீன்கள் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எந்த அளவுக்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க உடுத்த உடுப்போட வந்திருக்கிறாங்க. இப்ப சொல்லலும்
கிரெடிட் கார்டில் காசிக்கிறது, சிபி அக்கௌண்ட்ல போட்டிருப்பாரு, அல்லது அந்த பெசிலிட்டி செய்திருக்கும், அல்லது மணி எண்ணத்தோட சுவிஸ்ல போட்டிருப்பாரு, அல்ல வேற அக்கௌண்ட் இருக்குது சிங்கப்பூர்ல, அந்த அக்கௌண்ட்ல காசிக்கிறோம், எந்த சென்னையெல்லாம் செல்லும். அந்த கட்டத்தில் அந்த நெட்வொர்க் கொண்டு நீக்கல, பிசிக்கல் மணி, பேப்பர் மணி இல்ல, என்ன மணி, தங்கம் தான் அல்லது கொமோடிட்டி தான், தங்கத்துக்கு தான் வியாபாரம் நடக்கும். இந்த உலகத்துடைய கோணவை திரும்பி வரும், அதுக்கு பேப்பருக்கு அல்ல, பவர் ஆஃப் பேச்சிங் அல்ல, ரியல் கோல்ட், ஒரிஜினல் தங்கம். இதுக்கு இந்த உலகத்துடைய கோணவை திரும்பி வந்தா உலகத்தில் கிரைசிஸ் நடக்காது, உலகத்தில் இன்ஃபிளேஷன் ஏற்படாது. இன்றைக்கு இதை உணர்றாங்க, இதைத்தான் சொல்றாங்க இஸ்லாமிக் பைனான்ஸ் என்று சொல்லிக்கொள்ள கஷ்டம், அதனால சொல்றாங்க அசட் பேக் பைனான்ஸ். இஸ்லாமிக் பைனான்ஸ் சொல்ல சொல்லிக்கொள்ள கஷ்டம், வாய் கூச்சுது. அதுக்கு சொல்றாங்க என்ன, அசட் பேக் பைனான்ஸ். அசட் வச்சு தான் நாங்கள் டீல் பண்ணுவோம், பேப்பரை வச்சல்ல. இந்த கணக்கு இந்தியாவும் சைனாவும் ஆயத்தமாகுது, நாங்க இருக்க போறது பேப்பர் மணியில நம்பி நிக்க மாட்டோம். உங்களோட ஹீரோவும் வாழும், உங்களோட ஹீரோவும் வாழும், எல்லாம் பேப்பர் நீங்கள் பிரிண்ட் பண்ணி தந்தது இல்ல. நாங்க என்ன செய்யறோம், அல்லாவினால் உருவாக்கப்பட்ட எங்களுக்கு கரன்சி என்பதாக அல்லாவினால் உருவாக்கப்பட்ட நாங்க ரியல் தங்கச்ச வெள்ளியத்தை நாங்கள் தாவிப்போம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு உலகம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட கட்டத்தில் முஹாஜிரீன்கள் போற ஒன்றுமே இல்லை, பேச்சா வராங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெய்த்திறங்கின உடனே முதலாவது செஞ்ச வேலை ஜோடி போட்டாங்க, ஒரு மதீனாவுடைய சகோதரரையும் ஒரு மக்காவுடைய சகோதரரையும், நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் சொன்னாங்க. நீங்க ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும், முழு பேரையும், முழு மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளையும் முஹாஜிரீன்களோட ஒத்தர ஒத்தருக்கு பாடம் சாட்டிட்டாங்க. நீங்க இவரை டேக்கியா பண்ணுவோம், நீங்க இவரை டேக்கு. இதுதான் உலகத்துடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்குள் ஒரே ஒரு வழி, உலகத்துடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்குள் ஒரே ஒரு வழி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்டி ஹேண்ட், கையில் ஒன்றுமே இல்லாம திரும்பி போகக்கூடிய யாரு, முஹாஜிரீன்கள் மதீனால பெண் செட்டிலாகிறாங்க, ஒன்றுமில்லை, ரிஃப்யூஜிஸ் அங்கு இருக்கிறாங்க, வெல் எஸ்டாப்லிஷ் பீப்பிள், சொந்த ஊர்க்காராக்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில சகோதரத்தை உருவாக்கிறாங்க, நீங்க இவரை டேக் கேர் பண்ணுங்க, நீங்க இவரை டேக் கேர் பண்ணுங்க. இதை பத்தியே ஒரு 6 hour பிரசன்டேஷன் பண்ணலாம், எப்படிப்பட்ட பெனிஃபிட் உருவாங்கிச்சது. இன்றைக்கு சொல்றாங்க, இதை வச்சு சொல்றாங்க, ஒரு செல்வந்தர், ஒரு பணக்காரர் தன் குடும்பத்துக்கு ஒரு மாப்பிள்ளை எடுக்கக்கூட ஒரு முஹாஜிர போல தடுங்கும், அவருக்கு ஹியூமன் சோசைட்டி, ஹியூமன் பவர், அதாவது மனித, அதாவது அவருக்கு மனித வளம் இருக்குது, ஆனா மெட்டீரியல் இல்ல, அவர்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, இதை குடும்பம் அவருக்கு. இதை பத்தி மிச்சம் பேசணும், எக்கானமியோடு டெவலப் பண்ணணும்னு சொன்னால் இது வெறுமனே பணக்கார வர்க்கம், பணக்கார வர்க்கத்தோடு சேர்ந்தால் என்ன நடக்கு தெரியுமா, என்னோட விருப்பம், பணக்கார வர்க்கம், பணக்கார வர்க்கத்தோடு நடந்தா நடக்கும், தாம்பிகம் வரும், அனாச்சாரம் வரும், அனாவசிய செலவு வரும், நன்றில்லா தன்மை வரக்கும். ஒரு பணக்கார குடும்பம், ஒரு சாதாரண ஒரு ஏழை, இவரைத்தான் அதுக்காகவே ஏழன்றதுக்கான நீங்க போய் தொண்டு மீன் அப்படி தோமாடும். ஒரு குடும்பம் வெல்த் இல்ல, பணம் இல்ல, நல்ல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு மாப்பிள் எடுத்து நீங்க அவரை பணக்காரராக போகும், என்ன புல், என்ன மருமகன், மாஷா அல்லாஹ், இது ஒரு அளவு, பெருமைப்படுற அளவுக்கு மேமன் சொசைட்டி விதிக்குது, அப்படிங்குது மேமன் சொசைட்டி விதிக்குது. அவங்க மாப்பிள்ளைக்குள்ள மாப்பிள்ளைய வெல்த்திய பார்க்க மாட்டாங்க, இருக்கலாம் ஒன்று ரெண்டு, அவங்க பார்க்கறது அவருடைய கேப்பபிலிட்டி என்ன, இவருக்கு ஒரு சுயமாக ஒரு பிசினஸ் பண்ணிடுமா. நான் 100 உதாரணம் சொல்லுவாங்க, அப்படி அப்படி முடிச்சு கொடுத்தாங்க, அப்படி செஞ்சாங்க, நல்லா இருக்கிறாங்க, வாழ்க்கையில் பேர் இதை பழகிக்கும். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல போய் செட்டிலான உடனே முதலாவது செஞ்ச வேலை முஹாஜிரீன் செஞ்சாங்க.
இப்ப முவாஹாசிய கொண்டே பாருங்கோ, முவாஹாத்துன்னு சொன்னா ஒத்தர் ஒத்தரம் ஜோடி போட்டுட்டாங்க. ஜோடி போடத்துல பருவ ரெண்டு வித்தியாசமான ஏங்கல். முஹாஜிரிங்கள் முழு பேரும் எக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் விவசாயிகள். முஹாஜிரிங்கள் யாரு? பிசினஸ் மைண்டட். இவங்க வியாபாரிகள். எக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் உள்ளவங்களுக்கு வியாபாரம் தெரியாது, ஆனா அவங்கள்ட்ட காசு இருக்குது. லம்சம் அமௌண்ட் இருக்கு எப்பவுமே. எக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல நாங்க வெளித்தோட்டத்தில் பார்த்தா ஒன்றுமே தெரியாதாக்கள் மாதிரி இருப்பாங்க. இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியுமா, எந்த ஒரு பேங்க் எடுத்தாலும் அந்த பேங்குடைய செகண்ட் பிரான்ச் திறக்கிறது ஈஸ்ட்ல தான். ஹெட் ஆபீஸ் திறந்தாச்சு இங்க, ரெண்டாவது பிரான்ச் எங்கேயும் எங்க ஈஸ்ட்ல காத்தாங்குடியில கல்முனையில அக்கரைப்பத்துல. ஏன் காரணம் அங்கத்தான் நீக்குது, எது சோர்ஸ் நீக்குது, எக்ரிகல்ச்சர் லேண்ட் அதில் காசு நீக்குது, லம்சமா கிடைச்சும். ஒரு வியாபாரத்தை பத்தி கேட்டா லட்சாதிபதியா இருப்பாரு, 5000 ரூபாய் காசு கிடைச்சா கஷ்டமா எங்க கேக்குறது. சொல்லுவாரு முஃப்தி சாப் டியூட்டி கட்டைகிறேன்னுவாரு. ஒரு நாளும் தாண்டி கொண்டே இருப்பாங்க இருக்கேன். ஆனா விவசாயிகள்கிட்ட பணம் இருக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனோடனே இந்த முஹாஜிரிங்களை சாட்சி சாப்பிட்டாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரலி அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் அவ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபிக்கு பாரம் கொடுத்தாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, சொத்து அறவாசனக்கு அவசரம் ஒன்றுமே வானம், இதெல்லாம் நீ வச்சுக்கோ, துல்லணி அலசு பஜார மட்டும் காட்டி தந்தது, மற்றதை நான் பார்த்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் வானம், உங்களோட சொத்தும் வானம், உங்களோட வைஃபும் வானம், உங்களோட ஊடும் வானம், எனக்கு துல்லணி அலசு எங்க காட்டுங்கோ, எங்க பஜார காட்டுங்க, நான் பஜாருக்கு போறேன், உங்களோட பஜார் அது எனக்கு சோறு போடும், நீங்க சொல்ல போட தேவையில்ல, நீ எனக்கு ஒரு காந்தியில எறிந்தோ சுகாரங்கோ என்ன எக்கோனமி பூஸ்ட் எப்படி எக்கோனமியை கட்டியளிப்பது. இது சும்மா பேசுறதில்ல, எக்கானமின்றது மனித ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் சால டெவலப் பண்ணக்கூடிய ஒன்றுக்கு தான் பேர் எக்கோனமி. சொல்லாஹோட சொல்லாம் இப்படித்தான் செஞ்சாங்க. ஆரம்பத்தில் இந்த முஹாஜிரிங்களுக்கு, ஏழாத சஹாபாக்களுக்கு, வசதி இல்லாத சகாபாக்களுக்கு ஒரு கை கொடுக்கறதுக்காக வேண்டி இஸ்லாத்துல சட்டம் இருந்துச்சு. இவர்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் மூத்தாகிட்டால் அவரை இவர் அனந்தரக்காரா அனந்தரம் கொள்வார். சொந்த சகோதரரை விடவும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சகோதரர் என்று சொன்னாங்களோ அவருக்குத்தான் இது போகும். பாகப்பிரிவினையில அந்த அனந்தர சொத்துல பெரிய ஒரு பங்கு இவருக்கு போகும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. வெறுமனே நீங்க முஹாஜிரீங்கள், நீங்க போங்கோ, கஷ்டப்படுங்க இல்ல, பைனலத்தை நல்ல ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். ஒத்தர் மௌத்தானா அவருடைய சொத்தை இவருக்கு பங்கு போகும். இது அமல் நிரம்பிச்சு, இதோட டெக்னிக்கல் இது நிரம்பிச்சு. கொஞ்சம் காலம் பெய்து இப்ப முஹாஜிரீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. அவங்க வெல் டூயிங் யார போறோம்னு சொன்னா, மன்னாரில் இருந்து வந்த, யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த அகதிகளை பார்த்தா 91 அகதிகள், 91 1991 அகதி. இன்றைக்கு யாரு? நான் ஒரு ஊருக்கு போயிட்டிருந்தேன், அந்த ஊர்ல போயிட்டு பேசக்குள்ள ஒரு ஊருடைய ஜக்காத்தை கல்குலேட் பண்ணாங்க. அந்த முழு ஊரும் சேர்ந்து ஒரு ஜக்காத் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு அமௌண்ட் ஒரு ஊரும் முழு ஊரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 3000-4000 குடும்பம் வாழக்கூடிய ஊர், முழு ஊரும் சேர்ந்து இந்த காட்டை கல்குலேட் பண்ணி கணக்கெடுத்திருக்கிறாங்க. எடுத்துக்காங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த 91 ரிஃப்யூஜியாக வந்த ஒருத்தர் அவருடைய ஜக்காத்தையும் கணக்கு பார்த்து தாராரு. இந்த 3000 குடும்பத்துடைய ஜக்காத்தை விட அந்த ஜக்காத்து கூட. இது குர்ஆன்ல வந்த உண்மையில ஹிஜ்ரத்து செய்தோ வாழ்க்கையில அபிவிருத்தி உண்டாகும். ஆரம்பத்தில் கஷ்டம், 91 அகதி, ஒன்றும் இல்ல, என்ன செய்ய போறோம், ஒன்றும் தெரியாது. அல்லாஹ்வை நம்பி வந்தாங்க. முஸ்லீம் கலிமா சொன்னவர் என்பதற்காக வேண்டித்தான் துரட்டி அடிக்கப்பட்டாங்க. இதே நிலைமைத்தான் முஹாஜிரிங்களுக்கும் மக்காவுடைய சஹாபாக்களுக்கும் மதீனாவில் பட்டுச்சு. அன்சாரிகளை விட முந்திட்டாங்க பணத்தில், பெரிய செல்வம். இப்பதான் குர்ஆனுடைய ஆயத்திறங்குது, இப்பதான் இந்த ஆயத்திறங்குது.
கிதாபில்லாஹி மினல் முஃமினீன வல் முஹாஜிரீன், அன்சாரிகளை விடவும் முஹாஜிரீன்களை விடவும் உங்களுடைய குடும்பம் தான் அனந்த வருஷத்துக்கு மிகவும் தகுதியானவங்க. எனவே உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நீங்க அனந்த வருஷத்துக்களை பிரிச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு மக்காலிருந்து வந்தவங்களுக்கோ அல்லது மக்காவாசிகள் யாராவது மூத்தாகிவிட்டால் மதீனா உள்ளவர்களுக்கோ சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது என்ற சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதாவது மக்காவாசிகளை விடவும் மதீனாவாசிகளை விடவும் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருப்பது என்ன தெரியுமா? இருக்கக்கூடிய உண்மையான உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உங்களுடைய இரத்த உறவுகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்துக்கு தான் அனந்தர சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இதை சொல்லிவிட்டு சொல்றான், இல்லா அன்தஃஅலு, உங்களுக்கு விருப்பம் என்றிருந்தால், இல்லா அப்படி இல்லை, குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கணும், நீங்க விரும்புறீங்க குடும்பத்துக்கு அல்லாம வெளியுள்ளத்திற்கும் குறுக்கோடு விட விரும்பி சொன்னால், இல்லா அன் தஃஅலு இலா அவுலியாஇக்கும் மஅரூஃபா. இதை வாரகலம் இன்ஷா அல்லாஹ் இந்த துண்ட பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களுக்கும் உண்மையை உண்மையாக விளங்கி செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குவானாக, அல்லாஹ் தந்தருவானாக. எனவே அனந்த ரசத்துல ஒரு முக்கியமான கட்டம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனந்த ரசத்தையும் மீராசையும், அதாவது இந்த இன்ஹெரிட்டன்ஸையும் நாட்டினுடைய சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு அசட்டாக ஒரு டூல்ஸாக பார்த்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவைகளை விளங்கி அறிந்து செயல்பட நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.